பிராணாயாமம் செய்வதற்கு உள்ள விதிமுறைகள். குருவின் அருகாமையில் குருவின் வழிகாட்டுதலில் பிராணாயாமம் செய்ய வேண்டும். பிராணாயாமம் செய்யும் முன்பு ஆதனம் அதாவது யோகாசன பயிற்சி செய்வது பிராணாயாமத்தின் சிறப்பான பலனை அளிக்கும். பிராணாயாமம் செய்வதற்கு வலது கையை உபயோகிக்க வேண்டும். வலது கை மோதிரவரல் இடது நாசிக்கும், வலது கை கட்டை விரல் வலது நாசி அடைப்பதற்கும் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிராணாயாமம் செய்வதற்கு அமரும் நிலைகள். நான்கு நிலைகளில் ஏதாவது ஒரு நிலையில் அமர்ந்து கொள்ளலாம். அதில் முதலாவதாக வஜ்ராசனம், அடுத்த நிலை பத்மாசனம், அடுத்த நிலைகள் சித்த பத்மாசனம். வலதுகால் மேல் வைத்து கொண்டோ அல்லது இடதுகாலை மேல் துடை மேல் வைத்து கொண்டோ ஏதாவது ஒரு நிலை. பின்பு வயதானவர்கள் அல்லது இயலாதவர்கள் ஏதேனும் சுகமான இருக்கையில் அமர்ந்து கொண்டு இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். நன்றி.